என் பேர் ரத்தினம். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு டீமாக இருந்து தலித் மக்களுக்கு ஏற்படுகிற கொடுமையை எடுத்து நீதிமன்றங்களில் வழக்காக வரும்போது அதுக்காக செயல்படுகிறோம். அதில் தமிழ்நாட்டில் ரொம்ப இந்த சாதிய கொடுமைகள் கொடூரமாக இருக்குது. தீண்டாமை, அதை ஒட்டிய வந்து தாக்குதல்கள் கொடூரமாக இருக்குது. அதில் முக்கியமாக இப்போ சமீபத்தில் நடந்தது 97 மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருக்கிற மேலவளவுங்கிற கிராமத்தில் 6 தலித் மக்களை ஓடுகிற பேருந்தில் வச்சு வெட்டி கொண்டாங்க. அதுக்கு பின்னணி என்னென்னா, முதல்ல ஊராட்சி மன்ற தேர்தலில் வந்து சட்டப்படி தலித் மக்களுக்கு பெண்களுக்கு வந்து அதை ஒதுக்கீடு செஞ்சாங்க. அது 97 ஊராட்சி மன்ற தேர்தலப்போ முருகேசன் ஒருத்தர் தலித் சமூக சார்பர் போட்டிக்கிட்டார். அதை அங்கே இருக்கிற கலர்கள் எதிர்த்தாங்க, போட்டியிட வேண்டாம் அப்படின்னாங்க. முருகேசன் திமுக கட்சியை சேர்ந்தவர். அது அதிகாரிகள் எல்லாம் சொல்லி முருகேசனை போட்டியிட வச்சாங்க. போட்டி அந்த தேர்தல் நடக்கும்போதே தாக்குதல் நடந்தது. அப்புறம் நடந்து ஒரு வாரம் கழித்து அவங்க நிறைய போலீஸாக இருக்கணுன்னு கலர்கள் நாங்கள் இனிமேல் அது மாதிரி தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போட வரல. மற்ற சமூக சேவைக்கு ஓட்டு போட்டு முருகேசனும் மூக்கையன்னு சொல்லி அவர் துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரியாக 6 கழித்து பஸ்ஸில் வரையில் பஸ்ஸில் கூடவே மேலூரில் ஏறி கூடவே வர்றாங்க. வர வந்து மேலவளவுக்கு முன்னாடி ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல அப்போல்லாம் நெல் அறுவடை பண்ணி வந்து அந்த வைக்கோல் குமிஞ்சிருக்கோம். அந்த பகுதியில் ஒரு 20-25 பேர் மறைஞ்சிருக்காங்க. 3:45 மாலை வண்டியை தடுக்கிறாங்க. தடுத்து உள்ளேயே முருகேசனை தாக்குறாங்க. அவர் படிக்கட்டில் இறங்கும் போது தள்ளி விட்டு அவர் தலையை பிடிச்சி தலையை அப்படியே வெட்டி எடுத்துடுறாங்க. அப்புறம் மீதி ஒரு 5 பேர்த்த கீழே பேருந்து கீழே வெட்டி சாய்க்கிறாங்க. அந்த தலையை கொண்டு போய் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிணத்துல வீசுகிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு வெறிச்சனம் இருக்குது. வந்து எங்களுக்கு தலைமை தாங்கிறதா இந்த தலை அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் அது அப்புறம் காவல்துறை வேகமாக எடுத்துக்கிறாங்க. காவல்துறை வேகமாக எடுத்து வந்து கைது அவங்க இது சரணடைகிறாங்க. அப்புறம் அது வழக்காகுது. இது 41 பேர்த்து மேலே வழக்கு போடப்பட்டது. அதில் ஒருத்தர் வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு இறந்துடுறாரு. அப்போ 40 பேர்த்து மேலே வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டப்போ அதுக்கு முன்னாடி வந்து 92 அதுக்கு பக்கத்து ஊர்லையே சென்னகரம்பட்டின்னு அதை 2 பேர்த்து கொண்டாங்க. அதுதான் முத மாதம் நடந்த கொலை. அதில் எப்படின்னா இதே மாதிரி வந்து இப்போ பேருந்தில் 10:45 வரும்போது பேருந்தை நிறுத்தி இழுத்து போட்டு கொண்டாங்க. அந்த விளக்கு நடக்காமல் அப்படியே இருந்தது. ஆனால் இந்த விளக்கு ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள்லாம் வழக்கறிஞர் குழுவாக இருந்து எல்லாம் எடுத்து செயல்படும் போது அப்போ விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு கொஞ்சம் வலுவாக ஆகிடுச்சு. இருந்தனால அவங்களும் நிறையா அதுக்காக வேலைகள் செஞ்சாங்க. பரவலாக அமைப்புகள் தனித்த அமைப்புகள் படித்த இளைஞர்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து இருந்த காலகட்டம். அதனால் எல்லாமே இதில் கவனம் குவிஞ்சிருந்தது. அப்போ நாங்கள் வழக்கறிஞரையும் நாங்கள் வந்து தலைமை நீதிமன்றம் வரைக்கும் இருக்கு நல்ல ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் நீதிபதிகள் இவங்கெல்லாம் இதுக்காக முழுமையாக வந்து ஆதரவு கொடுத்தோம். அந்த விதத்தில் எடுத்து செஞ்சு அப்புறம் இந்த வழக்கை இங்கே சேலத்துக்கு மாற்றினோம். சேலத்துக்கு மாற்றி வழக்கு நடந்து அது 17 பேர்த்துக்கு ஆயுள் தண்டனையாச்சு. அப்புறம் அவங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து வலுவாக தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த விடுதலையான 23 பேர்த்துக்கும் தண்டனை கொடுக்குற அளவுக்கு சாட்சி இருக்குது
அரசு அப்பீல் பண்ணல, அதனால் நாங்கள் வந்து தண்டனை கொடுக்க முடியாத சூழலில் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி எழுதியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் மனு போட்டோம் சுற்றி மட்டும் இல்லை, அப்புறம் அவங்க தண்டிக்கப்பட்டவங்களும் மனு போட்டாங்க. அப்புறம் அது வந்து அந்த தண்டிக்கப்பட்ட 17 பேர்த்துடைய ஆயுள் தண்டனை உறுதி பண்ணாங்க. அதுதான் மேலவளவனுடைய. அப்புறம்தான் சென்னகரம்பட்டி, இப்போது சென்னகரம்பட்டி 2008 வந்து தீர்ப்பாச்சு. அதில் 26 பேர்த்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. 26 பேர்த்துக்கு ஆயுள் தண்டனை, அது கரூருக்கு மாற்றி வழக்க. ஏன்னா அந்த பகுதியில் சாட்சி சொல்கிறதுக்கு மக்கள் மண்ணில் போதுமான அளவு அவ்வளவு இதுவாக வரமாட்டாங்க, ஒரு பீதி இருக்கும். அப்போ இந்த கருவில் நடத்தினப்ப நல்லா சொல்லி. ஆனால் அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் நிறையா இப்போ நீதிபதிகளும் வந்து சாதியமாகவே இருக்காங்க, வெளிப்படையாக இருக்காங்க. அவங்க இல்லை கேட்குற அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இது இல்லை. நிறையா தலித்து வழக்கறிஞர்கள் இருக்காங்க, வரமாட்டாங்க வழக்குகள் இருக்குது, எங்களோடலாம் ஒத்துழைக்கவே மாட்டாங்க. அது தீவு தீவாக அப்படியே இருப்பாங்க. இப்போ அது வேறு தலித்து சமூகத்திலேயே நிறைய பிரிவுகள் இருக்குல்ல, பல்லர் பறையர் அருந்ததின்னு இருக்கிறது. இது வந்து இவர் பறைய கேற வழக்கு தானே அப்படின்னு பார்ப்பாங்க. பறையர்களும் வரமாட்டாங்க, வழக்கறிஞராக இருக்கிறவங்க வர்றதே இல்லை. வரலினா பரவாயில்ல, எங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க. அதுதான் ஒரு அவலமான சூழல். அதில் வந்து அவர் 22 பேர்த்த விடுதலை பண்ணிட்டாங்க சென்னகரம்பட்டியில். அதுக்கு அவர் ஒரு செட்டியார் சொக்கலிங்கம்னு, அவர் நிறைய பணத்தை வாங்கிட்டு பண்ணிட்டார். அதுக்காக நிறையா போராட்டம்லாம் பண்ணோம், பண்ணி இப்போ தலைமை நீதிமன்றத்தில் அப்பீல் போட்டிருக்கோம் அந்த விடுதலையான தண்டிக்கணும்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய வழக்கல் இருக்குது, வழக்கல்ல அது தனி சமூகத்தை சேர்ந்தவங்களே சில பேர் வந்து இது மாதிரி குழுக்களை உருவாக்கிட்டு அடியாளவே இருக்காங்க. தலித்து வழக்கு எடுத்திங்கன்னா உங்களை கொல்றோம்னு வர்றான். கட்ட பஞ்சாயத்து பயங்கர கட்ட பஞ்சாயத்து இங்கே திருச்சி மாவட்டத்தில். இப்போ கூட இன்றைக்கி அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். இங்கே ஒரு பல்லரை வெட்டுறாங்க 2007. இங்கே வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து வலுவான சாதி முத்திரையர் சாதிங்கிறது. அவங்க அவ்வளவு கொடூரமாக இருக்க மாட்டாங்க, கல்லர் மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் அந்த சாதியை திமிர் இருக்கும். அதில் அடித்து கொண்டுடுறாங்க 9:30 2007. அதில் நேரு அமைச்சரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அந்த குடும்பம் அவங்க சாதியை சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்த போடுறாங்க. 9வது நாளே A1 நேரு சொல்லி பெயில் கொடுக்குறாங்க. ஒரு கல்லர் தான் ஜட்ஜாக இருக்கார், அவர் எடுத்து போட்டு அது தலை இது உயர்நீதிமன்றத்தில் போட்டோடனே அப்புறம் அதை ரத்து பண்ணி இது பண்ணால் அவனை பிடிச்சி உள்ளே வைக்கல. அவன் மீட்டிங்கெல்லாம் பேசிகிட்ருக்குறான் வந்து. அப்புறம் அந்த இதில் இருக்கிற துணை கண்காணிப்பாளர் ஒரு படையாட்சி சமூகத்தை சார் அன்பு நேசன் பேர். இந்த தமிழ் சமூகத்தில் தான் பேர் நல்லாயிருக்கும். ஆனால் அவனுடைய வேலைகள் எல்லாமே கிரிமினல் மயமாக இருக்கும். அப்படி தான் தமிழ் சமூகத்தில் பேர் வைக்கிறது கிடைக்காது வந்து. அவன் என்ன பண்ணுறான், உயர்நீதிமன்றம் பெயில் கேன்சல் பண்ணுது பழனியாட்டின் பேர். இவன் வந்து சார்ஜ் ஷீட்டில் அவன் பேர் எடுத்துட்றான். எப்படி எடுக்கிறான்னா, 4 கலர்கள் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு அவர் 8 எங்கள் கூட தான் இருந்தார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி எடுத்துட்றான். அதுக்கு மறுபடி உயர்நீதிமன்றத்தில் போட்டோம். ஒரு செல்வம் ஒரு தலித்து இருக்கார், கடுமையாக சாடி உள்துறை செயலாளர் டிஜிபி எல்லாத்துக்குமே ஒரு உத்தரவு போட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போட்டார். அப்புறம் அந்த வழக்கு நடத்திட்டுருக்கேன். இப்போ 2007 அதை காப்பாது. ஏன்னா திமுக ஆட்சி இன்னும் போலீஸுக்காரன் அது புத்திராட்டமே பண்ணுறான், புத்திராட்டமாக எழுதுறான். வந்து அவனை அந்த அன்புடேஷன் மேலே போதுமான நடவடிக்கை எடுக்கல. அடுத்து வர்ற இவங்களும் அவங்க திமுககாரங்க சொல்கிற மாதிரி செய்கிறாங்க. அப்படி போய் இப்படி போய் இப்போ ஒரு கட்டத்தில் வந்துருச்சு. இப்போது இந்த 2-3 நாளில் ஒரு மறுபடியும் ஹைகோர்ட்டில் மனு போட்டு திமுக ஆட்சியில் நடந்த இது முழுக்க முழுக்க வந்து காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்படலை, அவங்க திமுககாரராகவே செயல்பட்டுருக்காங்கன்னு நிறைய ஆதாரம் இருக்குது. போட்டு மறுபடியும் புதுசாக விசாரணை நீங்கள் தோங்குங்க அப்படின்னு போட்டு இதாக பண்ணோம். அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, அவருடைய இறந்தவருடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு கொடுத்து அவங்க கொண்டு போயிட்டாங்க.
அது காலப்போக்கில் அப்படி ஆயிடுது. சில பேர்த்துக்கு அந்த ஆசையும் இருக்குல்ல, இந்த மாதிரி செத்து வர போகிறாரான்னு. அப்புறம் அவங்க பொண்ணு ரொம்ப விவரமான பொண்ணு, எட்டாம் கிளாஸ் பண்ணி அது வீட்டு விட்டு வந்துருச்சு, வந்துட்டு தாத்தா கூட இருக்குது. அவங்க அப்பா வந்து இதை விடக்கூடாது, பொண்ணு இப்படி வீணாக போயிடுச்சு, நம்ம விடக்கூடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கு. ஒரு வருஷம் வீணாக்கிட்டாங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் சேர்த்து. அதில் என்னென்னா, பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இதில் இருக்கார், திண்டுக்கல்ல, பசுமதி பாண்டியன். அவர் பெரிய தாதா. அதில் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தாக்குனாங்க, குண்டு கை குண்டெல்லாம் அடித்து அவர் மனைவி இறந்தாங்க. இங்கே வந்துட்டு ஒரு 30-40 பேருக்கு சோறு போட்டுக்கிட்டு, அவருக்கு திருச்சி மாவட்டம்தான் கட்ட பஞ்சாயத்து, எல்லாத்துக்குமே அவர் ஒரு தலம். இங்கே வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வழக்கில் வந்து அவங்க கூட்டிகிட்டு விட்டாங்க, அந்த முத்திரையர் கூட்டிகிட்டு வந்து. எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணல, மீதி இருக்கிற பல்லர் சமூகத்தை சேர்ந்து நம்ம கூட இருக்கிற இளைஞர்களும் ஃபோன் பண்ணி மிரட்டி இப்போனா அவங்களும் சொல்லுவாங்க, என்னென்ன நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டு இருக்காங்கன்னா, அடா அது எனக்கு தெரியாதா, அவன் தான் பணம் கொடுக்குறேங்கிறான்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே, நீ எனக்கு போய் எதில் வேலை செய்கிறேன்னு சொல்லி. அப்புறம் கடுமையாக நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அதிகாரிகளுக்கு இது பண்ணி அப்புறம் இதெல்லாம் போட்ட முற்பாடு அந்த அடங்கியிருக்கிறான். அதுக்கு வந்து தூத்துக்குடியிலிருந்து அவங்க கூட இருந்து இளைஞர்கள் வந்தாங்க, வசூதி பாண்டியம் கூட இருந்து. இப்போ தான் எங்களுக்கே புரியுது இவன் வந்து சமூகத்துக்கு துரோகம் பண்ணுறான்னு அப்படிங்கிற. அது மாதிரி குழு குழுவாக இருக்காங்க. இங்கே வந்து கடுமையாக வந்து துரோகம் பண்ணுறதுங்கிறத ஆதிக்கத்துக்கு கையாளவே இருக்காங்க. இவ்வளவு இயக்கங்கள் இருந்து எடுத்து செய்ய முடியாத காரணமே இந்த படித்த தலித் அமைப்புகள் கற்றவங்க ஆதிக்கத்தினுடைய கையாள போயிடுறது தான் இன்றைக்கி பெரிய சிக்கல். ஆதிக்கத்தை கூட நம்ம மிரட்டி வந்து மேலவளவில் கல்லர் பெண்கள் வந்து நமக்கு ஆதரவாக நினைக்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்க விதவே ஆயிடுவாங்கள்ல. அவன் சொல்கிறான், ஏன் இப்போ நான் எங்கள் அப்பா உங்களுக்கு கட்டி கொடுத்தது போய் தலித்துகளை கொண்டு விட்டு அப்புறம் அவங்க உங்களை வெட்டினா வெட்டுவாங்கள்ல அப்படின்னு அவங்க கடுமையாக இருக்கிறான். ஏன்னா அன்றைக்கி அந்த சூழல் வந்துருச்சுல்ல, முன்னாடி மாதிரி வெட்டிக்கிட்டுலாம் இருக்க முடியாது.